ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மழை பெய்யுது, அப்பப்போ வெயிலும் அடிக்குது, இந்த சீதோஷ்ண நிலையை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. புரட்டாசி மாதம்னா அப்படிதாங்க இருக்கும். ஆனால் இந்த புரட்டாசி மாதம் இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸான மாதமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. பிளேட்லெட் கவுண்ட் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனாலாம் வரத்துக்கு முன்னாடி நம்மளை ஒருத்தன் பயங்கரமாக பயமுறுத்துனான்னா அது டெங்கு தாங்க. டெங்கு வராமல் இருக்கணும்னா வீட்டில் வலை அடிக்கணும், வீட்டை சுற்றி வந்து ஏதாவது தண்ணி தேங்கி இருந்தால் அதை வந்து கவுத்து வைக்கணும், மழை தண்ணி தேங்க விடக்கூடாது, டேங்கை மூடி வைக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி தாங்க. ஆனால் ஒருவேளை நமக்கு டெங்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு டெங்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு, நமக்கும் அது வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டைமில் நாம் என்ன மாதிரியான உணவு வகைகளை சாப்பிடணும், எப்படி நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு காய்ச்சல் ஒரு ஃபீவர் நமக்கு வருது அப்படின்னா நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு அர்த்தம். குடி சிகரெட் மட்டும் கெட்ட பழக்கம் இல்லைங்க. அதிகமாக தூங்காமல் இருக்கிறது, அதிகமாக சாப்பிட்றது, இல்லை சுத்தமாக சாப்பிடாமல் இருக்கிறது, எந்த எக்ஸ்ட்ரீமிசமும் ஒரு கெட்ட பழக்கம் தான். அந்த வகையில் இந்த டெங்குவோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உடம்புல போதிய அளவில் நார் சத்தும் இரத்த சத்தும் இல்லாதது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரத்த சத்தும் நார் சத்தும் எந்த வகையான உணவுகள் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். காய்கறிகளில் பச்சை வகை காய்கறிகள் இருக்குல்ல, பாவக்காய், பரங்கிக்காய், பீர்க்கங்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், இது எல்லாத்துலேயுமே நார் சத்து நிறையா இருக்குது. பச்சை கலரில் ஒரு காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை சாப்பிட்டுடலாம். வாரத்தில் நாலு வாட்டியாவது பச்சை காய்கறிகள் நீங்கள் சாப்பிட்றதுனால நார் சத்து உங்களுக்கு அதிகமாகுது. இரத்த சத்தும் ஒரு கலர் பேஸ்டு ஃபுட் ஐட்டமில் தான் இருக்குங்க. அது எப்படின்னா பீட்ரூட், கேரட், மாதுளப்பழம், இது எல்லாத்துலேயுமே ரத்தத்துக்கு தேவையான ஹீமோக்ளோபின் சத்து எல்லாமே இருக்குது. இதை நம்ம அதிகமாக சாப்பிட சாப்பிட நமக்கு நிறைய நல்ல ரத்தம் ஊறும். இதை தவிர நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மாசத்துல ரெண்டு வாட்டி மீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதை தவிர டெங்குக்கு பப்பாளி இலை ஜூஸ் குடிங்க, நிலவேம்பு கஷாயம் குடிங்க, இதெல்லாம் வந்துட்டு எப்பவுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியும். இதை தவிர மாதுளம்பழம் ஜூஸுமே நம்மளோட இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பாடோட சேர்த்து அரை டம்ளர் மாதுளம்பழம் ஜூஸ் டெய்லி கொடுத்து பழகுங்க. நீங்கள் அடல்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு வேளை சாப்பாட்டை கட் பண்ணிட்டு வெறும் ஜூஸாக மட்டும் குடிக்கிறது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது எல்லாத்தையும் விட டெங்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான நோயையும் முறியடிக்கிறதுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் தேவை. இந்த இம்யூனிட்டி பவர் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் எக்ஸசைஸ்லையும் இருக்குதுங்க. ஆமாங்க, நம்ம பாடியை நல்லா வார்மாக ஹீட்டாக வச்சுக்கிறது நம்ம டே டு டே பண்ணுற ஒர்க் தான். இப்போ நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே 9 to 5 ஜாபு, உட்காந்தே பார்க்குற ஜாபாக இருக்கிறதுனால நாம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட உடம்பை வார்மாக வச்சுக்கணும். இப்படி வார்மாக வச்சுக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும். ஏதாவது நோய் நம்மளை தாக்குச்சுன்னா கூட இந்த ரெகுலரான குட் ஹெல்த் ப்ராக்டிஸ்னால நமக்கு அந்த நோய் வராமல் போகும், வரதுக்கான வாய்ப்பும் கம்மியாகும்.